அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த நிகழ்ச்சி எனக்கு உள்ளபடியே நிகழ்ச்சி. இந்த அவை நாங்கள் எங்கள் டீமில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ரொம்ப பெருமைப்படத்தக்க ஒரு விஷயம். என்னுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய அண்ணன் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எங்களுடைய டீமுக்கு தலைமை தாங்குகிறார். சி, நாங்கள்லாம் இப்போ வாசிக்கிற பழக்கம் கிடையாது சார். சாரி, நீங்கள் வீடியோ அனுப்புங்க, பார்த்துடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தமிழ் இருக்கின்ற நேரத்தில் நான் உங்களுக்கு தான் நான் ஃபோனு, எதுவாக இருந்தாலும் ஆடியோவில் அனுப்புங்க, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவசியம் ஒரு தடவை படித்தே தீர வேண்டும் என்று தமிழை எல்லாருடைய நெஞ்சங்களில் எடுத்து சென்ற கள்ளிக்காட்டி இதிகாசத்தை எழுதிய காப்பிய நாயகன் அவர். என்னங்க போகுது, நமக்கு அப்படியே போய்கிட்டு இருக்கு சார். அப்படிலாம் சொல்லாதீங்க, சொல்லவே சொல்லாதீங்க. பிறகு காலங்கள் போனால் என்ன, கோலங்கள் போனால் என்ன, பொய் அன்பு போகும், மெய் அன்பு வாழும் என்ற நிரூபணமாக எங்களுடைய கவிஞர் இங்கே இருக்கிறார். சார், இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபைண்டருங்கிற ப்ராஜெக்டில் பெரிய பெரிய நட்சத்திரங்கள்லாம் கிடையவே கிடையாது. இந்த படத்துடைய கதாநாயகன் யார் அப்படின்னா, கதைதான் நாயகன். கதையை தவிர இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிற எங்கள் நண்பர்களுக்குள்ள நாங்கள் பேசிக்கிற ஒரு வார்த்தை, என்னப்பா கவி பேரரசே ஒத்துக்கிட்டாரா, பிரமாதமாக இருக்குமாப்பா அப்படின்னு இங்கே வந்து பார்த்தா நீங்கள் அத்தனை பேருமே உணர்ந்திருப்பீர்கள். வார்த்தைக்கு வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு நாம் நம்பிக்கையை பெறுகிறோம் அப்படின்னு ஒவ்வொரு வரியையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட பிரமாதமான ஒரு இசை வெளியீட்டு விழா இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. எங்களுடைய தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய கே டி குஞ்சுமோன் சார் வந்திருக்கார். ஒவ்வொரு சினிமா எடுப்பதுடைய வேதனையும் வலியும் அதனுடைய பின்னணியில் எல்லாருக்குமே தெரியும். தனஞ்சயன் சார் வந்திருக்கார். ஹி யூஸ் டு என்கரேஜ் லாட், ப்ரைட் ஆஃப் சினிமா, ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமா, தமிழ் சினிமாவின் பெருமை என்ற தலைப்பில் ஆய்வு மேற்கொண்டு டாக்டர் பட்டம் வாங்கிய தயாரிப்பாளர் படைப்பாளி. ஆக இப்படி அருமையான பெரியவங்கள்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சபையில் ஃபைண்டருங்கிற ஒரு படத்தினுடைய ஆடியோ கேசட், ஆடியோ வெளியீடு, இசை வெளியீடு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு உள்ளபடியே நாங்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஃபைண்டருங்கிற படத்துக்கு நான் யூஸ்வலாக எங்கள் டைரக்டர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், உள்ளபடியே ஒன்றை பார்த்தா ஃபைட்டர்னு தான்ப்பா வச்சுருக்கணும் இந்த படத்துக்கு டைட்டில் அப்படிமே. ஏன்னா ஒவ்வொரு நொடியும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மிக தலை சிறந்த படைப்பாளி எங்கள் டைரக்டர் வினோத் ராஜேந்திரன். நீங்கள் எல்லாரும் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், இத்தனை மணிக்கு நாம் பங்கெடுக்கிறோம், இவ்வளோதான் நம்மளாம் யோசிப்போம். ஆனால் வினோத் ராஜேந்திரன்கிறவர் வர்றவங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கக்கூடாது, இந்த நிகழ்ச்சி குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே முடியணும் அப்படிங்கிற அந்த அளவிற்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க படைப்பாளி. நான் ரொம்ப நாள் கழித்து ஒர்க் பண்ணுறதில், அவர் கூட வேலை பார்க்குறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். என்னுடைய தம்பி சென்ராயன் சின்ன சின்ன உணர்வுகளுக்கெல்லாம் அடடா ஐயோ இன்னும் பண்ணவே இல்லைடா, இனிமேல் தான் ஆரம்பிக்கணும், இல்லை சூப்பர்ண்ணே, நீங்கள் எடுத்த விதமே டாப்ண்ணே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு என்கரேஜ் பண்ணக்கூடியது. நண்பர்களே, இத்தனை பேர் இருக்கீங்க, பெரியவங்க எல்லோரும் இருக்கீங்க, என்கரேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீ நல்லா இருக்கணும்னு நேசிக்கக்கூடிய உணர்வு இருக்குல்ல, என்னை போல நீ நல்லா இருக்கணுங்கிற உணர்வு இல்லை. நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, எத்தகைய சூழலில் எத்தகைய இருக்கு பிடியில் இருந்தாலும் பரவாயில்லை, நான் நேசிக்கக்கூடிய நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு படைப்பாளி மற்றவர்களை பார்த்து நினைக்கக்கூடிய ஒப்பற்ற நிகழ்வாக இந்த ஃபைண்டர் நிகழ்ச்சியை பார்க்குறேன். இந்த இடத்துல ஒரே ஒரு ஒரு வினாடி மட்டும் ஒரு சின்ன விஷயத்தை பகிர்ந்து கொள்ளறேன். கிட்டத்தட்ட 41 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1981 நிறைவு பகுதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பரபரப்பாக இருக்காங்க, பக்கத்தில் போகவே முடியலை. சார், இந்த தெருவில் இத்தனை கார் நிற்கிதே என்ன? இல்லைங்க, அது கவிஞர் வைரமுத்து சாருடைய வீட்டு வாசல்லேருந்து பாட்டு வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. அண்ணா வணக்கம், என்ன எப்படி இருக்கீங்க?
அண்ணா நல்லா இருக்கண்ணா. எங்கள் ஊரில் என்னுடைய இலக்கிய நண்பர்கள்லாம் ஒரு புத்தகத்தை நீங்கள் வெளியிடணும்னு ஆசைப்பட்றாங்க. வெளியிட்டா போச்சு என்னைக்கு அண்ணா? இந்த தேதி. ஐயோ, அந்த தேதியில் நான் ஒரு 3 ரெக்கார்டிங்கு 4 கம்போசிங்கு இப்படிலாம் ஒத்துக்கிட்டு இருக்கிறேனே, நிகழ்ச்சி அன்றைக்கி டைட்டாக இருக்கேன். இல்லைண்ணே, எல்லோரும் வந்துட்டானுங்க, அவனுங்க அந்த தேதியை குறிப்பிட்டு வந்துட்டானுங்க. சரி, நான் வர்றேன், அவசியம் வர்றேன். யார் அந்த கவிதை புக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதை எழுதிய கவிஞர் என்னுடைய நண்பர் கௌரி சங்கர். புத்தகத்துடைய பெயர் மழை வரும் வரை. நீங்கள் நினச்சி பாருங்க, சி ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய பதிப்பை புத்தகத்தில் கொண்டு வந்து அதை உலகிற்கு அறிமுகப்படுத்துவது என்பது கிட்டத்தட்ட பிரசவ வேதனையான ஒன்று. அதை எங்களை இன்முகத்தோடு உற்சாகப்படுத்தி, இன்ஃபேக்ட் அன்றைய எங்களுடைய நண்பர்களில் திரை சினிமாவினுடைய முன்னோடி பத்திரிகையாளர் துரை பாரதி என்ற எங்களுடைய நண்பர் இன்று இல்லை. அந்த மழை வரும் வரை அப்படிங்கிற புத்தகத்தை எழுதிய என்னுடைய நண்பர் கவிஞர் கௌரி சங்கர் இன்று இல்லை. இப்போ இருக்கிறது கோவில்பட்டியில் சாரதா ஸ்டுடியோ உன்னுடைய மாரீஸ்வரன் என்றவரும் சார்லி என்ற 2 பேர் தான் இருக்கிறோம். ஆனால் எங்களை அழைத்து எல்தாம்ஸ் ரோட்டில் கிறிஸ்டியன் ஆர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, கிறிஸ்தவ கலை தொடர்பு நிலையம், அந்த இடத்துல நாங்கள் நடத்துகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்திற்கு வந்து எங்களுக்காக அந்த புத்தகத்தை வெளியிட்டு அன்றிலிருந்து எங்களுக்கு இன்று வரை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கவிஞரை மொத்த இலக்கிய நண்பர்கள் அத்தனை பேரும் நன்றியை நோக்கி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். நன்றி என்கின்ற உணர்வு மட்டும்தான் நண்பர்களே, நீங்கள் அத்தனை உணர்வும் அடித்தா வலிக்கும், வெளியிலிருந்து வரும். சிரிப்பு காட்டினா சிரிக்க வரும், வெளியிலிருந்து தான் வரும். நன்றி உணர்வு மட்டும்தான் அகத்திலிருந்து வெளியே வருவது. அத்தகைய அகம் நிறைந்த கவிஞராக இன்று கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள். உங்கள் அத்தனை பேரையும் இந்த நல்ல வேளையில் நான் மனதார மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இதுக்கு இடையில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வேலை பார்த்த அஸ்டன் டைரக்டர்ஸ் பட்ட கஷ்டங்கள் வேறு திரைப்படங்களில் பற்றுப்பாராங்கிறது சொல்லவே முடியாது. ஒவ்வொரு அஸ்டன் டைரக்டர்ஸும் தூங்கவே இல்லை. ஏன் தூங்கலை அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணம் இயக்குனர் தூங்கலை. அப்படி என்னங்க இருந்தது அப்படின்னா, எனக்கு படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் பொழுது சொல்லப்பட்ட லொக்கேஷன் ராமேஸ்வரம். சரி சார், நம்ம போகிறோம், ராமேஸ்வரத்துக்கு போய் மொத்தம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துடலாம்ல. ஓகே சார், தேங்க்யூ சார். சார், ஒரு சின்ன கரெக்ஷன், என்ன? ராமேஸ்வரம் கிடையாது, பிறகு பழவேற்காடு. சரிங்க, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரில, இங்கேருந்து பழவேற்காடு 3.5 மணி நேரம் போகணும், அங்கேருந்து திரும்பி வர்றதுக்கு 3.5 மணி நேரம், 12 மணி நேரம் படப்பிடிப்பு, 18 மணி நேரம் ஒவ்வொருத்தரும் உழைத்தால்தான் படம் சீக்கிரத்தில் முடியும். அந்த அளவிற்கு சீக்கிரம் நிறைவாக வந்த ஒரு வெற்றி படமாக ஃபைண்டர் திரைப்படம் உங்கள் மத்தியில். வணக்கம்.